கைஸ் வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இது வேலை நம்ம நமக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் கேம் பிளே பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் வந்து வில்லேஜ் ரைடு பண்ணியிருந்தோம், இந்த பார்ட்டில் வந்து கேவ் மைனிங் தான் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன ப்ரோ வேர்ல்டெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடைசியாக மைண்ட் கிராஃப்ட் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அந்த லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த பழைய வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேர்ல்டில் நான் வந்து நிறைய விஷயம் பண்ணி வச்சுருந்தேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன ப்ரோ போட்டா மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அது வந்து பண்ணி வச்சதை ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், பட் அதை என்னால் அப்லோட் தான் பண்ண முடியல. இதுக்கப்புறமும் அந்த பழசை வந்து எதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை டெலிட்டும் வந்து பண்ணிட்டேன், இப்போ என் ஃபோனில் வந்து அது இல்லை அந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ இந்த புது வேர்ல்டில் நான் வந்து அதெல்லாம் பண்ணி அதை வந்து வீடியோவாக போடலாம், ஓகேவா? சரி ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நான் வந்து கேமரா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஆல்ரெடி கேவை வந்து பார்த்து வச்சிட்டேங்க, ஓகேவா அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான், பட் நான் வந்து இன்னும் பார்க்கலங்க. பட் இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே ஃப்ளவர்ஸாக வந்து நல்லா ஊட்டி மாதிரி கொஞ்சம் ரொம்ப தான் போகிறோமோ. சரி ஓகே, பட் நல்லா இருக்குங்க, வேர்ல்டு வந்து நல்லா இருக்குது. கைஸ் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குகை மாதிரி போதுங்க, வேற லெவல். நான் தான் பார்க்க முடியுன்னா பக்கத்துலேயே இருக்குது. எங்க எங்க இதுக்குள்ளே எப்படிங்க போகிறது? சரி போவோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டார்ச் 4 தான் இருக்குது. ஸோ டார்ச்சை வந்து செஞ்சுக்கலாம். எங்கே கிராஃப்டிங் பாக்ஸு? ஓகே, இதை எடுத்து பெட்டுக்கு பதிலாக வைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கை வந்து மேக் பண்ணிப்போம், ஏன்னா அப்போ தானே வந்து அந்த டார்ச்சை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இது பண்ணிப்போம். எத்தனை டார்ச்சுங்க மேக் பண்ண முடியும்? ஓ, 40 வந்து மேக் பண்ண முடியுமா? சரி ஓகே, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமா? சரி எடுப்போம். எத்தனை எடுத்தால் என்ன, எப்படியும் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க, வேஸ்ட் ஆகாது. பட் இருந்தாலும் 32 போதும். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா கிராஃப்டிங் பாக்ஸையும் சேர்த்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? ப்ளஸ் பெட்டும் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நைட் ஆனாலும் நம்ம வந்து அந்த கேவிலையே அப்படியே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் வேலையை வந்து பார்க்க வேண்டியது தான். எங்க இதில் இறங்க முடியாது போலயே. ஓகே இறங்கியாச்சு. எங்கங்க இது டார்ச் எடுத்து இங்கே வைப்போம். எங்க என்னங்க அங்கே நான் உள்ளே வந்து ஓக்கு பிளாங்கெல்லாம் இருக்குது. எங்க யாருங்க வச்சா? யாருடா வச்சது? எங்க அங்கே ரொம்ப ஆழமாக போகுதுங்க, நம்மளால் போக முடியாதுங்க. ஓ மை காட். சரி ஓகே, இதில் வந்து குதிப்புமா? போயிடலாமா? போயிடலாங்க, பேசாமல். டார்ச் வேஸ்ட்டாக போயிடுச்சா? சரி ஓகே, நாம் வந்து அப்படியே வெளியே வந்து போயிடலாம். சரி ஓகே, அண்ட் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறைக்காமல் வந்து லைக்கை போட்டு விட்டுங்க. அடுத்த கேவை எங்கடா நான் இந்த வேர்ல்டில் போய் தேர்றது? சரி ஓகே, ஏங்க இங்கே ஏதோ கேவ் மாதிரி போதுங்க, போட்டு வேற லெவல் கேவை கண்டுபிடிக்கவில்லை. எங்க இந்த இடமா? நான் வந்து இங்கே ஆல்ரெடி கேவுன்னு நினச்சி தான் வந்தேன். போன தடவையும் இப்படி தான் கேவுன்னு நினச்சி வந்தேன், இந்த தடவையும் இப்படி தான் கேவுன்னு நினச்சி வர்றேன். பட் இது வந்து கேவு கிடையாது, கிட்டத்தட்ட கேவு மாதிரி வச்சுக்கலாம். இங்கே தான் நான் வந்து நிறைய கிரேவலெல்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குதா. ஸோ இங்கே தான் வந்து மைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் வீடு கட்டலாம், ஓகேவா? ஸோ வேறு லெவல் வீடு கட்டுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹவுஸாக தான் கட்ட போகிறேன், ஓகேவா? ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரியே தான் வந்து கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக கரெக்டாக வந்து வருது அப்படின்றத. நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த வீடுனா இது வந்து இத்தனை ரூம் இருக்கணும், இந்தந்த ரூமில் நான் வந்து இந்தந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நான் வந்து நிறையா ஓச்சு வச்சுருக்கேன். பட் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணலைங்க, எல்லாம் கரெக்டாக வந்து இன்னும் பிளான் பண்ணலை. ஓகே, அதை நம்ம வந்து அடுத்த பார்ட்டுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சு கட்டியும் முடிகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இதை நான் எதுக்கு தெரியுமா அந்த கிரேவல் எடுத்துகிட்ருக்கேன்? நம்ம வந்து காங்க்ரீட்டில் தான் வந்து வீடை கட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அது ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. ஓகே, இது என்னங்க கேவலையா? டே ஏண்டா எனக்கு வந்து இப்படி பல்பு குடிக்கிறீங்க? சரி ஓகே, அடுத்து இங்கே தான் நான் வந்து போய் கேவை தேடுறது. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஏன் அன்சப்ஸ்கிரைப்பும் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா தப்பை திருத்தி
இப்போ நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா அப்புறம் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுறீங்களே. ஸோ அதனால தான் ஓகே. ஏங்க பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு மரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ நல்லாயிருக்குங்க, இது வந்து இது சும்மாவும் நல்லாயிருக்கும், இதோட ஓக் பிளாங்க்கும் வந்து நல்லா பிரைட் கலராக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சாண்டில் கலர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அந்த வீட்டுக்கு ஃப்ளோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லா தாங்க இருக்கும். இது வந்து இதோ பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லி, ஒயிட்டுன்னு சொல்லலாம், சந்தன கலர்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு உட் பிளாங்க்ஸா? சரி ஓகே, அது ஓக் பிளாங்க் இல்லையாமா, உட்டு பிளாங்க்கா? நான் வந்து பிரிட்ஜுன்னே சொல்லிக்கிறேன், நான் வந்து நார்மலாக பிரிட்ஜுன்னே சொல்லிக்கிறேன். ஏங்க இங்கே நிறைய பிரிட்ஜ் இருக்குங்க, போட்டு வேறு லெவலில். நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா? நம்ம வந்து வீடு கட்டும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தேவைப்படும். எங்கடா கேவு டே, ஒரு கேவாவது கடலில் காட்டுங்கடா, எத்தனை நேரம்டா பண்ணுவீங்க? சரி ஓகே, இவனை வந்து கேவை காட்டுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஏதாவது கேவையோ இல்லைனா வேறு ஏதாவது விஷயத்த எங்க இங்கே பார்த்தீங்களா, எங்க ரொம்ப ஆழமாக இருக்குங்க இது. நம்ம வந்து அப்படியே குச்சா செறிவிட்டு வராது, நம்ம வந்து அப்படியே சுற்றி போயிட்டு தான் போகணும் போல். இங்கே பக்கத்தில் ஏதோ கேவ் இருக்குன்னு மட்டும் தெரியுதுங்க, ஏன்னா அங்கங்கே வந்து நல்லா மவுண்டன்ற மாதிரி வந்து அப்படியே இருக்குது. எங்க இப்போ எதுவும் பூச்சில் ராபிட் மாதிரி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு என்னன்னு சொல்லி தான் தெரில. ஓகே, அது கேவ் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கேவோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கேவ் இல்லைங்க, எங்க இருட்டு ஆகிட்டு இருக்குங்க. சரி ஓகே, பெட்டை வந்து எடுத்து போட்டு இங்கேயே தூங்கிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு இடத்துக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு எனக்கு இந்த வேர்ல்டில் பிடிச்ச ஒரு விஷயம்னாலே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது மூலயமா டை செஞ்சு நிறையா புதுசு புதுசாக வந்து செய்யலாம். எங்கே இருட்டிடுச்சுங்க. ஸோ பெட்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெட் எடுத்து எங்கே போகலாம், ஓகே இங்கே போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு. என்னங்க தூங்காதா டே, என்னங்கடா டே, என்னங்க இப்படி பண்ணுறாங்களே இவங்க. ஓகே இப்போது ஓகேங்க தூங்குறான். கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைன்கிராஃப்டில் தாங்க இந்த 2-3 செகண்ட்லேயே வந்து விடிஞ்சிருது. ஸோ இது யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேக்ட், ஏனோ அன்னோன் ஃபேக்ட் நம்பர் 1 ஓகேவா. இது யாருக்குமே தெரியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் வந்து சொன்னேன், இது தெரியாத மைன்கிராஃப்ட் பேரே வந்து இருக்க மாட்டீங்க. ஸோ ஓகே, நான் வந்து ஏதாவது கேவை அந்த மாதிரி தான் போய் நீ தனியாக தான் கண்டுபிடிக்கணும் போல, கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்குங்க. அப்பாடா, ஒரு வழியாக வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்துட்டேன். ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், ஏன்னா மைன்கிராஃப்டில் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நைட் ஆகுது, ஒரு அதுக்கடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே விடிஞ்சிருது. 100 நிமிஷம் என்னங்க, 2-3 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருது. ஓகே, இங்கே டார்ச் வைக்க வேணாம், அதுக்கு பதிலாக அங்கே டார்ச் வச்சுருவோம். ஓகேங்க, இந்த கேவில் வந்து அயன் வேணால் வாய்ப்பு இருக்குது, இந்த கோல்டு டைமண்ட்லாம் வாய்ப்பு இல்லை, ரெட் ஸ்டோன் எல்லாம் சுத்தமாக வாய்ப்பு இல்லை கைஸ். பட் நம்ம வேறு கேவே போய்க்கலாமான்னு நான் வந்து நினைக்கிறேன், ஏன்னா அங்கே உள்ளே வந்து போக முடிலங்க, கொஞ்சம் தான் வந்து பாதை இருக்குது, அதுக்குள்ளே வந்து போகவே முடில, அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த கேவு. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு ஏதாவது கேவை தான் போய் தேடணும். டார்ச் எல்லாம் எடுத்துப்போம், எதுக்கு இங்கே வச்சுட்டு நம்ம வந்து எப்படியும் இதை வைன் பண்ண போகிறதில்ல. ஏங்க இங்கே வந்து கோல் இருக்குங்க, கோலை வந்து நம்ம பேசாமல் வைன் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஒரு 2-3 கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது கிடைக்குது. சரி ஓகே, இதை வந்து எடுத்துப்போம். ஏங்க என்கிட்ட இன்வென்ட்ரி இல்லைலா, அது இருக்குதா? ஓ ஓகே ஓகேங்க இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சில பல கோல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னால் எடுக்க முடியுது. இப்போ தான் நான் வந்து சோகப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டெல்லாம் வந்து பட்டு ஒரு கேவை வந்து கண்டுபிடிச்சேன், ஆனால் அந்த கேவும் வந்து வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மை காட், ஸோ மை காட். சரி ஓகே, ஸோ நான் வந்து அடுத்த கேவை தான் போய் பார்க்கணும், நான் வந்து உன்னோட கேவை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஸோ நிறைய கோபிள் ஸ்டோனாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோலும் வந்து இருக்குது. ஏங்க அதுக்கடியிலையும் 2 கோல் இருக்குங்க, போட்டு வேறு லெவலில். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலெல்லாம் வந்து எடுத்துப்போம். கைஸ் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து நிறையா இருக்குது,
தோண்ட தோண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கூல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போகும்போது ஒவ்வொரு இடத்தையும் வந்து தனியாக ஒரு பேப்பரில் ஒரு நோட்டே போட்டு எழுதி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் வந்து இதுக்கு, இந்த இடம் வந்து இதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன்ல, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூலுக்கும் கோபிள் ஸ்டோனுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதான் வச்சுக்கணும் போல். ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல பிற்காலத்தில். ஸோ இந்த கோலெல்லாம் வந்து இந்த டார்ச்சுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுல்ல. எங்கள் எங்கேயும் ரெண்டு இருக்குங்க, எத்தனைங்க வாரி வாரி வந்து வழங்குறாங்க. என்னாச்சு இந்த ஏர்டெலுக்கு அப்படின்ற மாதிரி, என்னாச்சு இந்த மைன் கிராஃப்டுக்கு, இப்படியெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்களே. சரி ஓகே, கிடைக்கிது எடுத்து வச்சுப்போம். ஓகே இனி வந்து வெளியே தான் போனோம், இதை வந்து உடச்சு விட்டோம்னா இது ஒரு படி மாதிரி ஆயிக்கும், இதில் வந்து போய்ப்பா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பிக்காஸ் உடஞ்சிருச்சுங்க. ஸோ மறுபடியும் வந்து ஒரு பிக்காக்ஸ் வந்து மேக் பண்ணலாம். சரி ஓகே, நான் வந்து இன்னொரு கேவ் வந்து பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ ரொம்ப நாள் கிழித்து ஒரு கேவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி மாதிரி இருக்குங்க. ஓகே டார்ச்சை வந்து நம்ம முதல்ல போட்டுப்போம், ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுடுவோம். ஆமாங்க தண்ணியே தான். ஓகே அண்ட் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மரகா வந்து பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு விடுங்க. ஏங்க இதுவும் கேவலங்க, டே ஏன்டா எனக்குன்னு மட்டும் இப்படியெல்லாம் வருது. ஒரு கேவு கண்ணு காட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னொருக்கா போய் ஒரு புது கேவ் தேடுற அளவுக்குலாம் இப்போ டைமில், அதனால் வந்து இங்கேயே மைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோல் இருக்கு, இதை வந்து எடுத்து வச்சுப்போம். ஓகே அண்ட் இந்த இடத்துல எப்படி நீ வந்து மைண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளே அப்படியே கீழே கீழே தோண்டி தோண்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போய்க்க வேண்டியதான். இது வந்து கிட்டத்தட்ட கேவ் மாதிரி தானே இருக்குது, இது கேவ் தான், பட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கேவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஓப்பன் கேவ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு இது இல்லை, எப்படி சொல்கிறதுங்க, ஒரு அடைச்சி வச்ச மாதிரியெல்லாம் இல்லை. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா கேவுன்னு சொல்லாமல் ஓப்பன் கேவுன்ற மாதிரி சொல்லிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கில், நான் வந்து பிரிட்ஜை வச்சு ஸ்டிக் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, சரி ஓகேங்க, என்கிட்ட வந்து உடன் ஆக்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த பிக்ஆக்ஸை வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஏங்க கிராஃப்டிங் டேபிள் எடுக்க என் ஸ்டோரேஜ் இல்லைங்க, இன்வென்ட்ரி கூட இல்லையாடா என்கிட்ட. சரி ஓகே, ஏங்க இந்த மீட்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து மேலே தூக்கி போட்டுக்கலாம். ஓகேவா, ஏதாவது காலி பண்ணோம். ஆப்பிள் இல்லைங்க, ஆப்பிள் தேவை. நான் வந்து இந்த கேரக்டர்ஸை தூக்கி போட்டுக்கலாம். இது எதுக்கு, இது வந்து எப்படியும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து அதை தூக்கி போட்டுப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், எல்லாம் ஸ்பீடு தான் பண்ணி விட்ருக்கேன், நான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மைனிங் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாம் நினச்சிக்காதீங்க. ஓகேவா, ஏங்க இந்த ஆண்டஸ்டோ என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, அது அண்டர்ஸ்டைட்டோ என்னமோ வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் இந்த பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு. இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஒரு பிக்கு ஸ்பீடாக வந்து பண்ணிடுறேன். அதாவது 16x வந்து இருக்குது, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். ஓகே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோலெல்லாம் வந்து இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுப்போம். எங்கிட்ட இன்வென்ட்ரியே இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. சரி ஓகே, நான் நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து பெட்டை போட்டு பார்க்கலாமா, அதுக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் அந்த கோலை மட்டுமாவது எடுத்துப்போம். ஓகே ரொம்பவே வந்து இந்த கோல் எடுத்த இந்த பகுதி மட்டும் நல்லா இருட்டாயிக்குது, பட் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இருட்டாகாது, அதனால தான் நைட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே நம்ம வந்து ஸ்டோரேஜ் இருக்குதான் தான் பார்த்தேங்க. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கோம். ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா. அந்த லைவுக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஓகேவா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செலிப்ரேஷனே பண்ணலைங்க. ஸோ இந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸையும் விடக்கூடாது. ஸோ வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ என்ன சும்மா பேசிக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, PKX3 லைவ் கன்ஃபார்ம். ஓகேவா, அண்ட் மைன்கிராஃப்ட் லைவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து மைன்கிராஃப்டில் தான் மெயின் செலிப்ரேஷன் கூட சொல்லலாங்க. ஏன்னா PKX3 அவ்வளோக்கா திங்ஸ் வச்சு எதுவும் செலிப்ரேட் வந்து அவ்வளோக்கா பண்ண முடியாது, பட் மைன்கிராஃப்டில் வந்து பண்ணலாம். ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு வீடியோவாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த மைன்கிராஃப்டில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறத வீடியோவாக வந்து போட போகிறோம். செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியுமா, அதாவது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் தெரியுமா, அதை வந்து வீடியோ, செலிப்ரேட் பண்ணுறத வந்து லைவ். ஓகேவா, ஸோ யார் யாரெல்லாம் வர்றீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.
என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது இப்போ சொல்ல மாட்டேன், ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், அதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். க்ரியேட்டிவ் மூடில் தான் நாங்கள் செய்கிறோம், ஸோ அதனால் வந்து எல்லாமே செய்யலாம். ஏன் க்ரியேட்டிவ் மூடுனா, எனக்கு வந்து என்னோடய இந்த சர்வைவலில் தான் செய்யணும்னு சொல்லி ஆசை, பட் என்கிட்ட வந்து மெட்டீரியல்ஸில், ஸோ அதனால் வந்து இந்த சர்வைவல் வேர்ல்டில் என்னால் பண்ண முடியாது. க்ரியேட்டிவ்னால் எல்லாமே இருக்கும்ல, அதனால் வந்து அதில் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்க்குள்ளே வந்துடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தேடி தேடி வந்து ஐனா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அந்த மைன் கிராஃப்ட்டை. ஓகே, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த கோபிள் ஸ்டோன்லாம் வந்து அப்படியே வந்து குஞ்சு கிடக்குதுங்க, மலையாட்டா கிட்டத்தட்ட மலை மாதிரி தாங்க. இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்து இல்லை, இந்த அயனே எடுக்கிறதுக்கு என்கிட்ட இல்லை ஸ்டோரேஜு. ஓகேவா? ஏ என்னங்கடா டே, ஏங்க இந்த கோபிள் ஸ்டோனையே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, டார்ச்சை வந்து போட்டுப்போம். ஏங்க அங்கே வேணாங்க, அங்கே வந்து போட்டால் எதுவும் வெளிச்சமாகவே தெரில, அதனால் வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயா போட்டுப்பான். அதுக்கு முன்னாடி இதெல்லாமே ஏங்க இங்கே பார்த்தீங்களா அயனுங்க. ஓகே, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து லக்குடா, இன்றைக்கி உன் காட்டில் மழைடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்கு. எனக்கு அயன் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன், பட் வந்து எப்படியோ கொடுத்துட்டாங்க, எப்படி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரில. சரி ஓகே, நம்ம வந்து இங்கே டார்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டுப்போம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, இங்கே அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய அயனெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க ஆமாங்க, இங்கே பார்த்தீங்களா நிறைய அயனு போட்டு வேற லெவலு. ஸோ உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி கேவு கிடைக்கலையா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி உடஞ்ச கேவ் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம், சில வேர்ல்டில், சில வேர்ல்டில் கொஞ்சம் ரேராகவும் கிடைக்கும். எப்படியாவது இதை வந்து இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட எங்கேயாவது தோண்டி பார்க்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். ஓகேவா? எங்கேயாவது வந்து இந்த மாதிரி தோண்டி பாருங்கள், கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நீங்களே பார்த்தீங்களே, நானே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமான இடத்துல தான் வந்து மைன் பண்ண ஆரம்பித்தேன், பட் என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்து அயன் வந்து கிடச்சிச்சு, நீங்களே பார்த்தீங்களே. பட் வந்து நான் நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு கூட சொல்லலாம், இத்தனை அயன் வந்து எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. பட் வந்து வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் யார் யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி இந்த ரேண்டமாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி மைன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சா, அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா என்ன கிடச்சிச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். ஓகேவா? பார்ப்போம் எத்தனை பேர் வந்து என்ன மாதிரியே பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வந்து என்ன மாதிரின்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து இந்த ட்ரிக்கை வந்து யார் யாரெல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே போய் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த தான். ஓகேவா? சரி ஓகே, இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்பீட் பண்ணி விட்ருப்பேன். சரி ஓகே, இனிமேல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதுக்கப்புறம் ஸ்பீடில் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டுங்க. ஸோ நீங்களே வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் வந்து தோன்றதெல்லாம் காட்டினேன் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்லாவே இருக்காதுங்க கண்டென்ட்டே, வந்து வீடியோவே வந்து ஒரு வேஸ்ட்டாக போயிடும்னு கூட சொல்லலாம், ஒரு சுத்தமாக அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்பீடு, யாரும் வந்து ஏன் ப்ரோ இவ்வளோ ஸ்பீடு பண்ணுற, எங்களால் பார்க்கவே முடியல ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால தான் ப்ரோ சொல்கிறேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ரொம்ப ஆழம் போயிட்டுமோ நடுவில், சரி ஓகே கோபிள் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அப்படியே தோணலான்ட்டுருக்கேன். அதாவது தோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிட்டுருக்கேன்ல, ஸோ இந்த சைடு தான் வந்து தோணணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சைடு இந்த நடுவில் வந்து கிரேவல் எதுவும் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா கிரேவல் வந்துச்சுன்னா அப்படியே என்ன ஆகும்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரியும், மண்டையில் அப்படியே புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவோம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் கிரேவலெல்லாம் வந்து இல்லை. ஓகே, அண்ணா வந்து எதை இன்னும் கொஞ்சம் அயனெல்லாம் கிடைக்குமோ, சே கிடச்சா வேறு லெவலில் இருங்களே அப்படின்னு சொல்லி தான் வந்தேன், கிடைக்கவே இல்லைங்க. ஸோ மை காட், ஓ மை காட். ஸோ ஓகே, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11 டிகிரி பக்கமாக வந்தாச்சு, ஏங்க பொசிஷன் ஜீரோங்க. ஓ இதான் என்னோடய ரீஸ்பான் பாயிண்ட்டாக இருந்துச்சோ, சரி ஓகே இங்கே தான் ரீஸ்பான் ஆகிருப்போம் போல். ஓகேங்க, நம்ம வந்து பின்னாடியே போய்க்கிறது நல்லதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். போதும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினது, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேவலெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பட் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து போய் தான் பார்ப்போமே. ஸோ நான் வந்து கீப் இன்வென்ட்ரி வச்சு தான் விளையாடுறேன், கிரேவல் வந்தாலும் அவ்வளோவா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தான்,
இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தோம்னா அந்த ஆல்சோ நம்ம வந்து மைனிங்கும் பண்ணுவோம், ஏன்னா மைனிங்கும் கொஞ்சம் முக்கியம் தானே. ஓகே, இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த சைடாக வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஆரம்பிப்போம். எங்கள் ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு, அதை வேறு எதுக்கு இன்னொருக்காலாம் செஞ்சுட்டு, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிரேவலுங்க, அதனால் நம்ம வந்து அப்படியே ஜூட் அப்படின்னு வந்து போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வச்ச டார்ச்செல்லாம் நம்ம வந்து எடுத்துப்போம், எப்படியும் நம்ம திரும்பி வருமானு சொல்லி தெரியாது, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம். இந்த டார்ச் வந்து கடைசியாக எடுத்துப்போம். ஓ, இதுதான் வந்து மேலே போகிற வழி, இங்கே தான் வந்திருக்கு. இந்த கிரேவலெல்லாம் வந்து உடச்சிப்போம். கிரேவல்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் சிட்டாக மாட்டேங்குதுங்க. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு, இப்போ வந்து இந்த டார்ச் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுவோம். நான் வந்து ஸ்பீடு பண்ணி விட்ருப்பேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வருவோம், கொஞ்சம் இல்லை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வரும். இதுக்கப்புறமா வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து வீடியோஸ் போடுறேன், முடிஞ்சால் டெய்லியும் கூட ஷார்ட்ஸ் போடலாம். அதாவது வீடியோ போட முடில அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் கூட போடலாம். சரி ஓகே, நம்ம வந்து எப்படியோ வெளியே வந்தாச்சு, இந்த டார்ச் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மைனிங் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் மைன் கிராஃப்டில். ஓகே, எங்கள் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குங்க, இதை வந்து விட்டுட்டுமோ? சரி ஓகே, இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தோண்டி எடுத்துப்போம். ஓயே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லியும் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ டாடா, ஐ சீ யூ லேட்டர், பை பாய்.